வருகை புரிந்து விட்டார் நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை மிக்க தலைவர், அஞ்சா நெஞ்சின் அறிமா தலைவர் என்ற எடப்பாடியார் இங்கே வருகை தந்து விட்டார்கள். ஆகவே கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேரும் நீங்கள் அந்த நெரிசலில் சிக்கிக் கொள்ளாமல் அட்வான்ஸா நீங்க முன்னால வந்துருங்க. ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களினுடைய எழுச்சி மிக்க தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இதோ இங்கே வருகை தந்து விட்டார்கள். மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பில், சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் இருக்கிற அணி, மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பில் உற்சாகமான எழுச்சியான பிரமாண்டமான வரவேற்பினை பெற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், இதேதையும் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி, கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நான் வருவதா சொல்லியிருந்தேன், 2, 3, 4 ஆகி போச்சு. 3 மணி நேரம் தொடர்ந்து கால் வலிக்க இங்கே நின்று என்னை வரவேற்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக கழக இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதன் முதலாக சேலம் மாநகரத்துக்கு வந்து அந்த சேலம் மாநகரத்துக்கு நுழைகின்ற பொழுது மிகச் சிறப்பாக எழுச்சியாக மிக பிரமாண்டமான வரவேற்பை நீங்கள் நல்கியிருக்கிறீங்க. உங்களுடைய முகத்திலே பார்க்கின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. இந்த முகம் மலர்ச்சி எதிரை காட்டுகிறது என்று சொன்னால் அடுத்த வருகின்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். இங்கே சேலத்துக்கு வந்து கூட இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார், சேலத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லையா எடப்பாடி பழனிசாமி, முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. இங்கே உயர்மட்ட பாலம் எங்க பார்த்தாலும் பாலம், நிறைய திட்டங்கள், சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி, பாலாள சாக்கடை திட்டம், மருத்துவ வசதி, இப்படி அடிப்படை தேவைகள் முழுவதும் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த தேவையை நிறைவேற்றிய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதேதையும் புரட்சி தலைவர் அம்மா. அதே போலதான் அவள் இருவரும் தலைவர் வழியிலே 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது என்ன பேசினார், இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியிலே 10 நாட்கள் தான் தாக்கு பிடிப்பார், 1 மாதம் தான் தாக்கு பிடிப்பார், 3 மாதம் தான் தாக்கு பிடிப்பார், 6 மாதம் தான் தாக்கு பிடிப்பார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க தாக்கு பிடிக்கிறாங்க தாக்கு பிடிக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தோம். இன்னைக்கு எதிரிகள் கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கின்றோம். நான் அரசாங்க பள்ளியிலே படித்தவன், ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி வரை முழுவதும் நான் அரசு பள்ளியிலே படித்தவன். அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக மதிப்பெண் பெற முடியாது. அதனால் அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகின்ற கனவு காணல் நீராக இருந்தது. இதையெல்லாம் எண்ணி என் மனதிலே தோன்றியது, என் எண்ணத்திலே தோன்றியது, எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், பல் மருத்துவர் ஆகணும். அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதற்காகத்தான் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமாக்கி அமல்படுத்தி இன்றைக்கு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர் எம்பிபிஎஸ்ஸோ பல் மருத்துவரோ சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. ஏழை மாணவனால் அந்த கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே செலுத்தி திரு ஸ்டாலின் அவர்களே. இதுதான் எங்களுடைய ஆட்சியினுடைய செயல்பாடு, எங்கள் ஆட்சியுடைய சாதனை. மிக திரளாக எழுச்சியாக இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். எப்படி நான் முதலமைச்சராக இருந்த பொழுது முழு ஆதரவு கொடுத்து
வெற்றிக்காக பாடுபட்டோமோ சேலம் மாவட்டம் என்று சொன்னால் அண்ணா திமுக கோட்டை என்று நிரூபித்து காட்டினோம். அதே போல நான் இந்த இயக்கத்தினுடைய கழக இடைக்கால பொதுச் செயலாளராக பொதுக்குழு உறுப்பினரால் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். அத்தனை பேரும் நல்லாதரைக்கு வந்து கழகம் எழுச்சி பெற, கழகம் வலிமை பெற மீண்டும் ஒரு கால ஆட்சி அம்மாவுடைய அரசமைய நீங்கள் அத்தனை பேரும் உழைத்து சிறப்பான ஒரு ஆட்சி அமைக்க எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகரின்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு கட்டி